திமுகவை தூங்க விடாம செய்த அதிமுக அதிமுக மாநாட்டுக்கு வரவேற்பு இருக்கிற தகவலை உளவுத்துறை மூலமா முதல்வர் உறுதி செஞ்சிருக்கிறதால அதை எப்படியாவது தடுக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம் செஞ்சிருக்காரு. சென்னை ராயபுரத்துல அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இன்னைக்கு செய்தியாளர்களை சந்திச்சாரு. அப்போ அவர் பேசும்போது அதிமுக மாநாடு மதுரையில பிரம்மாண்டமா வர ஆகஸ்ட் 20 நடக்க இருக்குது. அதுக்கு சுமார் 40,000 வாகனங்கள் வரும், 10,00,000 பேர் வருகை தருவாங்க. இதை பொறுத்துக்க முடியாம அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமா தான் அன்றைய தினமே திமுகவினர் உண்ணாவிரத போராட்டம் நடத்த திட்டமிட்டிருக்காங்க. உளவுத்துறை தகவலை முதல்வர் உறுதி செஞ்ச நிலையில அன்றைய தினம் அதிமுக மாநாடு பத்தி யாருமே பேசிடக் கூடாது அப்படிங்கறதுக்காக தான் திமுக அதே தேதியில நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு போராட்டம் நடத்துறாங்க. திமுகவை தூங்க விடாம செய்த அதிமுக அப்படிங்கறதுக்கு அவங்களோட போராட்ட அறிவிப்பே உதாரணம் அப்படின்னு ஜெயக்குமார் விமர்சிச்சிருக்காரு. மேலும் பேசும்போது எங்கள் வாகனங்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுது, பிளக்ஸ் பேனர் வைக்கிறதுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுது, ஆனா திமுகவினர் பேனர் வைக்க அனுமதி வழங்கப்படுது. பொள்ளாச்சியில அதிமுக சார்பா பலூன் பறக்க விட்டதுக்கு வழக்கு பதிவு செய்யறாங்க. இதற்கெல்லாம் நாங்க பணிந்துட மாட்டோம், திமுகவுக்கு சிம்ம சொப்பனமா நாங்க இருக்கிறோம், நீட் தேர்வுக்கு எதிராக போராடுறதுக்கு திமுகவுக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்ல. அவங்களது ஆட்சி காலத்துலதான் கல்வி மாநில பட்டியல இருந்து பொது பட்டியலுக்கு மாற்றப்பட்டது. அதை செய்யாம இருந்திருந்தா இந்நேரம் நீட் தொல்லையே தமிழ்நாட்டுக்கு இருந்திருக்காது. இப்ப முதல்வர் முக ஸ்டாலின் நீட் எனும் சுவர் தகர்க்கப்படும் சொல்றாரு. தேர்தல் வந்துட்டா போதும், உடனடியா முதல்வர் வாயை திறந்துடுவாரு. நீட் தேர்வு தோல்வியால ஒரு மாணவர் மற்றும் அவரோட பெற்றோர் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. அப்போ அந்த மாணவரோட நண்பர் கேட்ட கேள்விக்கு பதில் கூற முடியாம அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நிக்கிறாரு. இப்போ நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குற சூழல் அப்படிங்கறதால இது போன்ற நடவடிக்கைகள்ல திமுக ஈடுபடுது. ஆனா இனி மக்கள் உங்களை நம்ப மாட்டாங்க, அதிமுக மாநாடு வெளியே தெரியக்கூடாது அப்படிங்கறதுக்காகவே காழ்ப்புணர்ச்சி காரணமாகவே அதை இருட்டடிப்பு செய்யும் வகையில ஆகஸ்ட் 20 திமுக போராட்டம் அறிவிச்சிருக்குன்னு தெரிவிச்சிருக்காரு. இது போன்ற செய்திகளை விரிவா தெரிஞ்சுக்க அரசியல் கருடன் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்க.